தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தர் தான் நடிகர் சூர்யா. இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள்லாம் தொடர்ந்து பெரிய வரவேற்பு பெற்று வருவதை நம்மலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் கடைசியாக ரிலீஸ் ஆன ஜெய்பீம், விக்ரம், ராக்கெட்ரி உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக விக்ரம் திரைப்படத்தில் சூர்யாவோட கதாபாத்திரம் ரோலக்ஸை இன்றளவும் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இதற்கிடையில் தமிழ் நடிகர்களில் இப்போ சிறந்த லைனப் வச்சிருக்கிறவர் அப்படின்னாலும் அது சூர்யா தான். வெற்றிமாறன், சுதா கொங்காரா, ரவிக்குமார்னு தொடர்ந்து சூர்யா முக்கிய இயக்குனர்கள் கூட பணியாற்ற இருக்காரு. இந்நிலையில் சூர்யா லைனப்பில் இருக்க முக்கிய இயக்குனர்களில் ஒருத்தர் தான் சிறுத்தை சிவா. இவங்க கூட்டணியில் உருவாகிற திரைப்படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக தயாராக இருக்கு. மேலும் இந்த படத்தை யூபி கிரியேஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகங்களாக ரிலீஸ் ஆக இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கிடையில் இப்போ சிவா சூர்யாவோட திரைப்படம் பற்றின முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துக்கு இசையமைக்க அனிருத் இல்லைனா கேஜிஎஃப் படத்தோட இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர் உள்ளிட்டோர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க இருக்காங்க. இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியானால் தான் யார் இசையமைக்கிறா அப்படின்றது நமக்கு தெரிய வரும்.